எதுக்கு வீடியோலாம் நிறைய போகணும்னா, நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து தெலுங்கானியாவில் இருக்க நம்ம வீடியோவே போடல ஆக்சுவலி. ஆனால் ரம்ஜானுக்கு ஸ்பெஷல் எல்லாம் வீடியோ போட்டல, இந்த ரம்ஜான் நல்லா அமையும் இதெல்லாம் வீடியோ போடுறேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணோம், நம்ம லைக் நீங்கள் நல்லா லைக் பண்ணோம். இதுக்கு மேலே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வருதுல்ல, சாமியோட ஃபங்க்ஷன்ஸு, இந்த தீபாவளி இதெல்லாம் அதுக்கு மேலே தான் வரும். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு முதல் நாள், ஃபஸ்ட்டு விருது இருக்கலாம். நான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணி பூஜைலாம் பண்ணதை எடுக்கலை. அபிஷேகம் பண்ணிவிட்டு எப்படி பூஜை எடுக்க பூஜை பண்ணுறது? அதான் பார்த்திங்கன்னா இப்போ இன்னிலேருந்து ஏற்றுருவோம். நம்ம 9 நாள் விருதம் இருக்கலாம், 11 நாள் விருதம் இருக்கலாம், அப்படி நம்மளால் முடியலன்னா 5 நாள் இல்லைன்னா 6 நாள் அப்படி இருந்துக்கலாம். இல்லைன்னா முதல் நாளே இப்போ ஒரு லாங்கான பூஜை பண்ணிடணும். 6 மணிலேருந்து 8:30 வரைக்கும் நம்ம பூஜை பண்ணலாம் முதல் நாள். காலையில் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா 5 மணிலேருந்து 7:30 வரைக்கும் பூஜை பண்ணலாம். அப்புறம் சாயங்காலம்னா நீங்கள் வந்து இது அந்த பூஜை வந்து சாயங்காலம்னா நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நான் சொன்ன டைம் அதாவது காலையில் டைமில், சாயங்காலம் டைமு நான் இப்போ என்ன டைம் சொன்னேன், அதாவது 6 மணிலேருந்து 8:30 வரைக்கும் சொன்னேன்ல. ஸோ அப்புறம் 10:30 அந்த சாமிக்கிட்ட போய், 10:30 சாமி நான் நல்லா படிக்கணும், சின்ன பசங்கன்னா நீங்கள் சாமி நான் நல்லா படிக்கணும், பெரியவங்களாக இருந்தால் சாமியை பெரியவங்க டீச்சராக இருந்தால் நீங்கள் வந்து சாமியை எனக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும், நல்ல ஸ்கூல் கிடைக்கணும், நான் நிறைய சம்பாதிக்கணும் இப்படின்னு வேண்டிக்கலாம் பெரியவங்களாம். ஸோ நான் இப்போ டீச்சருக்கு தான் சொல்லியிருக்கேன், கலெக்டருக்கு வந்து இப்போ தனித்தனியாக சொல்லல, எல்லோரும் அப்படி தான் வந்துக்கலாம். எங்கள் அம்மா டீச்சர் தான், அவங்கக்கிட்ட அவங்க ஷஷ்டி விருதம் எடுக்க மாட்டாங்க, நான் தான் எடுப்பேன். 9 நாள் 11 நாள் இருக்கலாம், ஏன்னா அவங்க பூஜையே பண்ண மாட்றாங்க எப்போவுமே. ஸோ அதனால் நான் வந்து ஷஷ்டி விருதம் பூஜை பண்ணுறேன். வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் பூஜை பண்ணுவாங்க, அதுவும் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மா நல்லா முறைச்சி நிற்கிறாங்க. ஸோ நான் வந்து இப்போ ஃபோன் இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து எங்கள் அம்மா ஃபோன் தான், எனக்கும் தனி ஃபோன் இல்லை. ஸோ இந்த வயசில் நான் இவ்வளோ வைரல் ஆகணும், நீங்கள் எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும். ஓகே, நீங்களும் ஷஷ்டி விருதம் இருக்கலாம். தை மாதம்னா பொங்கலுக்கில், ஆடி மாதம் ஆனால் ஆடி மாதத்தில் ஒரு 20 நாள் விரதம் இருக்கலாம். அப்புறம் நீங்கள் அந்த 20 நாளும் கோவிலுக்கு போனால் ரொம்ப சிறப்பு. ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஹால்.